காட்டு ராஜாவுக்கு போட்டி. ஒரு நாள் காட்டு ராஜாவான சிங்கம் பக்கத்து நாட்டுக்கு பயணம் போச்சு. அதனால தற்காலிகமா ஒரு சிங்கராஜாவை கண்டுபிடிக்க போட்டி ஒன்னு வச்சது. சிங்கராஜாவுக்கு அவருக்கு பிடிச்ச குரங்காதான் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால குரங்காருக்கு சுலபமான போட்டிய வைக்க நினைச்சது சிங்கராஜா. அதனால வாழைப்பழம் திங்கிற போட்டிய அறிவிச்சது சிங்கராஜா. இதுல கண்டிப்பா குரங்கு ஜெயிச்சிரும்னு நினைச்சது சிங்கம். ஆனா போட்டி அன்னைக்கு குரங்கார விட மற்ற மிருகங்கள் தான் வாழைப்பழத்தை அதிகமா தின்னுச்சுங்க. ஆச்சரியப்பட்டு போன சிங்கராஜா கேட்டாரு, இது என்ன குரங்காரே, எப்பவும் வாழைப்பழம் சாப்பிடுற நீங்க எப்படி தோத்தீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு குரங்கார் சொன்னாரு, அரசே, போட்டியில எப்பவும் திங்கிற வாழைப்பழத்தையே வச்சதால என்னால திங்க முடியல. ஆனா அதிகம் வாழைப்பழம் சாப்பிடாத மிருகங்கள் போட்டின்னு வந்ததும் விரும்பி அதிகமா திங்கிடுச்சுங்க. எனக்கு வாழைப்பழத்தை பசிக்கு தின்னுதான் பழக்கம். அதனால நான் தோத்துட்டேன்னு சொல்லிச்சு குரங்கு. இப்படியாக இக்கதை முடிவடைந்தது. குழந்தைகளா, இக்கதையை நம் வாழ்வில் பயன்படுத்தி அனைத்திலும் நாம் வெற்றி காண்போம்.